ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டிஎன்பிசி தேர்வில் வந்து வெற்றி பெற ஒரு நான்கு மந்திரம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த நான்கு மந்திரத்தை மட்டும் நல்லா வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. நிச்சயம் வந்து உங்களால் டிஎன்பிசி எக்ஸாமில் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் வந்துருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான் இல்லைன்னா நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டடி பிளான் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கணும், ஒரு வீக்லியில் எவ்வளோ சிலபஸ் வந்து படிக்கணும், ஒரு மந்த்லியில் எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணணும், எத்தனை மாதத்தில் அதான் ஃபினிஷிங் அட் கரெக்ட் டைம், எவ்வளோ மாதத்தில் வந்து இந்த சிலபஸை வந்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு ஓவர்வியூ வந்து நமக்கு தெரியும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், நிறைய பேர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, தமிழ் வந்து ஒரு 4 to 6 months வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ப்ளஸ் மேக்ஸு தனித்தனியாக. ஓகேவா? மேக்ஸ் அப்படிங்கிறத ஒரு 2 months வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, இது ஐஎன்எம் அண்டு ஹிஸ்ட்ரி, இதை மட்டும் பார்த்துக்கிட்டு போவாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்டடி பிளான் போடாததுனால இப்படி படிப்பாங்க. இப்படி படிக்கிறதுனால தமிழ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மேக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிடுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த 3 units பார்த்துக்கிடுவாங்க. அப்போ போகும்போது நமக்கு என்னது, 140 to 140 க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கிடைக்கும். அதே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம்னா நமக்கு டைம் அலோகேஷன் பண்ணது தெரியும். ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும், அப்போ தான் வீக்லியில் முடிக்க முடியும், அப்போ தான் மந்த்லியில் முடிக்க முடியும். மொத்தமாக இந்த சிலபஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு 6 to 8 months கம்ப்ளீட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிட்டு எல்லா கான்செப்டும் நமக்கு தெரிவதற்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்னது, ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் தெரிந்தால் மட்டும்தான் ஒரு தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த மூன்றையும் வந்து எப்படி கலந்து படிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த ஹவு டு ஸ்டடிங்கிறத மெத்தடே வந்து தெரியும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டடி பிளான்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி டெஸ்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய ஒன்றை வந்து காமிக்க. ஓகேவா? இது வந்து April 3rd போட்ட ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி வந்து படிங்க. ஓகேவா? ஏன்னா நீங்களே இப்போ ஸ்டடி பிளான் போட்டு படிக்கணும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேர் டு ஸ்டடி தெரியணும். ஓகேவா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வேர் டு ஸ்டடியை வச்சுட்டு வேர் டு ஸ்டடிங்கிறது தமிழுக்கு தெரியணும், மேக்ஸுக்கு தெரியணும், ஜென்ரல் ஸ்டடி தெரியணும். அதுக்கு பிறகு ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து பெருசாக வந்து தெரியாது. தமிழுக்கு வேர் டு ஸ்டடி எங்கே, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வேர் டு ஸ்டடி, மேக்ஸுக்கு வேர் டு ஸ்டடிலாம் நீங்கள் அதை தேடி கண்டுபிடித்து நீங்களே உட்காந்து ஸ்டடி பிளான் போடுவதற்கு ரொம்ப நாள் ஆயிரும். அதனால் இந்த ஸ்டடி பிளான் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் படி படிச்சுக்கிட்டு இருங்க. நம்ம 6 June லாஸ்ட்டுக்கிட்ட ஒரு பேஜ் வந்து போடுவோம், அதில் விருப்பம் இருந்தால் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான் எடுத்து இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு 6th standardல் ஒரு 4 ELL, மொதல் 4 ELL, 10th PALTYல 3 LCM HCF இருக்குது. இந்த பேஜ் அப்படிங்கிறது இந்த டேட் பாருங்கள், 16/4/2023 வந்து தொடங்குது. இது வந்து எப்போ முடிகிற, இது எப்போ முடிகிறது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் 10 October படித்து முடிச்சிருவீங்க எல்லாத்தையும். 10 October 22 எல்லாத்தையும் படித்து முடிச்சிருவீங்க. 10 November வந்து ஒரு டெஸ்ட்டே வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து உங்கள்கிட்ட ஸ்டடி பிளான் இல்லைன்னா நீங்கள் இதை எந்த காலத்துக்குள்ளே முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, நிறைய சட்ட சிக்கல்கள் வந்து வரும். அதனால் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டடி பிளானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டடி பிளான் வந்து பார்த்தாச்சு. ஓகே, இப்படி தான்ப்பா படிக்கணும், ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ முடிக்கணும், ஒரு மாதத்தில் இவ்வளோ முடிக்கணும், ஒரு 6-8 months ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ட்டு நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சு. அப்போ ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்போம். அடுத்த கேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பிளான், செகண்ட் வந்து ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ மொதல் வாரத்துக்கு இருக்குது. இப்போ இந்த மொதல் வாரத்துக்கு உள்ளதுக்கு என்ன தேவை, இப்போ 6th standard தமிழ் இருக்கு, அப்போ நமக்கு 6th standardில் உள்ள தமிழ் புக்கு தேவை, 10th சோசியல் புக்கு தேவை, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு மேக்ஸ் டாபிக் புக்கு தேவை. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்னது, புக்ஸு தேவை. நீங்கள் PDFலாம் வச்சு படித்து பாஸ் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா PDFல படிக்கிறது நம்ம மண்டைக்குள்ளே போய் நிற்காது அவ்வளோ சீக்கிரமாக. அதே மாதிரி PDFல படித்து சக்ஸஸ் பண்ணவங்களாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. எல்லாருமே புக்கு வச்சு படித்து நோட்ஸ் எடுத்து படித்து தான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் புக்ஸ் வாங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மொத்தமாக வாங்க முடியலனா கூட ஒன்று ரெண்டு புக்கு, 6th to 10th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கை ஃபஸ்ட்டு வாங்குங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு காசு இருக்கும் போதெல்லாம் எந்தெந்த புக்கு வாங்க முடியுமோ அந்த புக்கை வாங்குங்க, PDFை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஸ்டார்ட் ஸ்டடிங். படிக்க தொடங்கும் போது உங்களுக்கு சில டாபிக்ஸ் வந்து தெரியாது, அதுக்கு வந்து வீடியோ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டாப்பிக்குக்கும் வீடியோ பார்த்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? 4 மணி நேரம் வீடியோ பார்க்குறதுக்கும் 4 மணி நேரம் நீங்கள் படிப்பதற்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? 4 மணி நேரம் வீடியோ பார்த்து நீங்கள் அதே கண்டென்ட்டை திரும்பி படிக்கிறதுக்கு நீங்களே ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஈஸியாக தானே இருக்குன்னு தெரியும். ஈஸியாக உள்ளதெல்லாம் நீங்களே படிங்க, கஷ்டமாக உள்ளதுக்கு மட்டும் வீடியோஸை ரெஃபர் வந்து பண்ணுங்கள். இந்த ப்ராக்ரஸில் முக்கியமானது டெஸ்ட். ஓகேவா? இந்த டெஸ்ட்டு எப்போ நீங்கள் போடுறீங்களோ அப்போ தான் நம்மளுடைய நிலைமை வந்து தெரியும்.
டெஸ்ட் போட்டாச்சு, டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து வருது. மூணாவது வந்து ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தோடனே தெரிஞ்சிடும் எப்படி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண அப்படிங்கிறது. பாயிண்ட் வந்து எப்போ தெரியும்னா, நம்ம டெஸ்ட் போட்டால் தான் தெரியும். ஸ்டடி பிளான் இருக்குது, அந்த ஸ்டடி பிளான் படி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். 6 மாதம் 8 மாதம் படிச்சுக்கிட்டே இருக்கோம். புக்ஸ் வாங்கியாச்சு, வீடியோலாம் பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். எப்போ அதோட பலன் வந்து தெரியும், நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம டெஸ்ட்டே போடலன்னா நம்ம அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு தெரியாது, ஓகேவா? டெஸ்ட் போடும்போது உதாரணத்திற்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, தமிழில் 70, மேக்ஸில் 15, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 45, ஒரு 130 டு ஒரு 140 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது அங்கே 190 எடுக்கிறதவங்களாம் இருப்பாங்க, ஓகே? இப்போ நம்ம டெஸ்ட் பேஜ்லேயே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 140 எடுத்தவங்களும் இருக்காங்க, 195 மேலே எடுக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓஹோ அப்போ இவங்களால எப்படி 195 எடுக்க முடியுது, நம்ம 130 140 தானே எடுக்கிறோம், ரெண்டு பேருக்கும் ஒரே இது தானே கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி தானே கைட் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி இந்த மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறனால ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ தமிழ் அப்படிங்கும் போது அதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே அப்படி தான். அப்போ நீங்கள் யோசிக்கணும் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ண அப்படின்ட்டு. அதில் தான் வந்து இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பாயிண்ட்டை கொண்டு வரணும். எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு அக்யூரேட்டாக கரெக்டு, ஓகேவா? எனக்கு படித்தது ஞாபகம் இருந்துச்சு, கரெக்டாக போட்டேன், கரெக்டாக ஆன்சர் வந்துட்டுன்னு எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அக்யூரேட் கரெக்டுன்னு அப்படின்னு தெரியணும். ஒரு சில ஒத்தையார் இட்டையா, அதாவது இந்த ஏயா இருக்கும் இல்லை பிஏ இருக்கும், ஒரு கெஸ்ஸிங்கில் போட்டால் அப்படின்ட்டு எத்தனை க்வெஸ்சன்ஸ் வருது, எத்தனை க்வெஸ்சன்ஸ் ராங், அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ஏன் ராங், அடுத்து எத்தனை க்வெஸ்சனும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறந்துட்டு, ஓகேவா? இல்லை இந்த க்வெஸ்சன்லாம் படித்த மாதிரி இல்லை, இது கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அப்படின்ட்டு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸாக இருக்கும். என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் முடிஞ்சோன்னா இதை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். இப்படி எவ்ரி வீக் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 30 டெஸ்ட் வச்சுருக்கோம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போ இந்த 45 டெஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 170 to 180 க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும், ஜாபும் வந்து ஈஸியாக வாங்கிற முடியும், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும். நீங்கள் ஸ்டடி பிளான் இல்லைனாலேயே உங்களால் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பாதையில் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காண்டி போய்கிட்டு இருப்போம். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு ஒரு 120 130 க்வெஸ்சன் போட்டுட்டு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவங்க போக்கில் படிச்சிருப்பாங்க. அந்த போக்கு நிறைய பேருக்கு வந்து சரியாக வராது, ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணாங்களான்னு தெரியாது, டைம் அலோகேஷன் நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த மெத்தடு படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி பிளான் வந்து கீழே கொடுத்துருக்கோம்ல, இந்த ஸ்டடி பிளான் படி ஒவ்வொரு வீக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன், இதுபடி ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், ஓகேவா, தேர்ட் வீக் அப்படின்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும், ஓகேவா? இந்த 4 கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். அதற்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே வந்து வந்துடலாம், ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ஒரு 1000 தான், உங்களுடைய 30 வாழ்க்கைக்கு ஒரு 1000 செலவு பண்ணீங்களா மாட்டிங்களா அப்படின்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. யாரையும் வற்புறுத்துவது கிடையாது. ஸோ இந்த படி படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன போடலாம்னு கூட எங்கேயாவது போடுவதற்கான சோர்ஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.